மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி போட்டியிட்ட பல இடங்களில் நோட்டாவை விட குறைவான வாக்குகளை பெற்றுள்ளது. மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தல் நவம்பர் 20ஆம் தேதி நடந்தது. இதன் முடிவுகள் நவம்பர் 23ஆம் தேதி வெளியானது. இதில் பாஜக கூட்டணி 200க்கும் மேற்பட்ட இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க இருக்கிறது. இந்த தேர்தலில் ராஷ்டிரிய ஜனதாதள் கட்சியுடன் கூட்டணி அமைக்க விடுதலை சிறுத்தைகள் கட்சி சுமார் 10 இடங்களில் போட்டியிட்டது. இந்நிலையில் இதில் 4 தொகுதிகளில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நோட்டாவை விட குறைவான வாக்குகள் பெற்றுள்ளது. குறிப்பிட்டு பார்த்தால் அவுரங்காபாத் கிழக்கு தொகுதியில் பாஜக வெற்றி பெற்றது. இந்த தொகுதியில் போட்டியிட்ட விசிகா வெறும் 57 வாக்குகளை மட்டுமே பெற்றுள்ளது. இங்கு நோட்டா பெற்ற வாக்குகள் 1289 ஆகும். பாஜக வெற்றி பெற்ற மற்றொரு தொகுதியான புலம்பெரி தொகுதியில் போட்டியிட்ட விசிகா வெறும் 256 வாக்குகளை மட்டுமே பெற்றது. இந்த தொகுதியில் நோட்டா பெற்ற வாக்குகள் 936 ஆகும். பிம்பிரி தொகுதியில் பாஜகவின் கூட்டணி கட்சியான தேசியவாத காங்கிரஸ் கட்சி வென்றது. இந்த தொகுதியில் போட்டியிட்ட விசிகா வெறும் 351 வாக்குகளை மட்டுமே பெற்று படுதோல்வியை சந்தித்துள்ளது. இங்கு நோட்டா 4013 வாக்குகளை பெற்றுள்ளது. பாஜக வென்ற போகர்டான் தொகுதியில் போட்டியிட்ட விசிகா வெறும் 105 வாக்குகள் மட்டுமே பெற்ற நிலையில் இங்கு நோட்டா பெற்ற வாக்குகள் 727 ஆகும். இப்படி விசிகா போட்டியிட்ட தொகுதிகளில் நோட்டாவை விட குறைவான வாக்குகளை பெற்றுள்ளது.